वेलकम बैक टू माय चैनल இங்க நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து செட்டிநாடு ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போறோம் அதுக்கு வந்து ஒரு 400 கிராம் வர மாதிரி கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான மசாலா வந்து இப்ப நம்ம அரைக்க போறோம் அதுக்கு என்னென்ன மசாலா தேவை அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் धनिया 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு கொஞ்சமா வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து உளுந்தும் கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இந்த உளுந்தும் கடலை பருப்பும் எதுக்கு அப்படினாக்க குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதுக்கு தான் அதுக்கு அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ப புளி ஒரு நம்ம காரத்துக்கு ஏற்ப இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரை பான்ல போட்டு வறுத்துக்கலாம் வறுத்திட்டு நம்ம கிரைண்ட் பண்ணலாம் இப்போ வந்து பான் நல்லா சூடாயிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாலாம் இதல போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் வரப்பட்ட உடனே அப்புறமா வந்து நம்ம அந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாவும் புளியும் ஆட் பண்ணிக்கலாம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம் அதோட வாசனை நல்லா வரும் இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க வந்து இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் கிரைண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க லைட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ வந்து panல நல்லா எண்ணெய் சூடேறிடுச்சு இப்போ நம்ம வந்து 1 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் कड़ग वो ना पुरीजी नहीं वो कार कुछ अब नॉन्वेज कुला वो ना यूस पड़ी टेस्ट रोम नल कड़ ना पुरीजी कुछ वो वंद आड पड़ी के ना पुरीटो अम्म करवेपिल अम्म कट पड़ी वचर वो வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா சுருள சுருள வதங்குது வெங்காயம் வந்து எவ்வளவு வதங்குதோ அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் நல்ல குட்டி குட்டியா கட் பண்ணதுனால வெங்காயம் வந்து நல்ல ஈஸியா வதங்குது இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு வெங்காயத்துக்கு வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம கத்திரிக்காவும் வந்து இதோட தான் சேர்த்து நம்ம வதக்க போறோம் அதனால ரொம்ப ரெண்டு வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல கத்திரிக்காய் போட்டுட்டு அது கூடவே சேர்த்து வதங்கட்டும் இப்போ வந்து கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் நாலா அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் உள்ள வந்து சொத்த கித்த எதுனா இருக்கா இல்லையா அப்படினு பார்த்து நீங்க கட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ்க்கு வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை உள்ள ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து எண்ணெயோட நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயமும் தக்காளியும் இந்த கத்திரிக்காவோட சேர்ந்து நல்லா வதங்கட்டும் ஒரு 10 நிமிஷம் வதக்கிக்கலாம் அப்பதான் வந்து கத்திரிக்காவோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நம்ம கத்திரிக்காவை வந்து தனியா எண்ணெயில போட்டு வதக்கறதை விட இந்தமாதிரி வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து போட்டு வதக்கணும்னா ரொம்ப கத்திரிக்காவோட டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இது வதங்கட்டும் இந்த அளவுக்கு பாருங்க கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலேயே நல்லா வந்து வதங்கிடுச்சு கூடவே வந்து வெங்காயம் தக்காளி மசாலா நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்சிருக்கீங்களா அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் வந்து மசாலா போட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுட்டோம் எண்ணெயில கொஞ்சம் அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மசாலா வந்து எண்ணெயோட வதங்கட்டும் இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து ஊத்திக்கலாம்
இந்த மசாலாவை வந்து எண்ணெயோடு சேர்த்த உடனே கம 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 கமன்னு வாசனை வந்துருச்சுங்க. இப்போ வந்து இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, அப்புறம் வந்து மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வந்து கத்திரிக்காய் எண்ணெயோடு நல்லா வதங்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிளறி கிளறிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிக்கலாம். காய் வேகட்டும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப வாசனையாகவும் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு குட்டி கமெண்ட் கொடுங்க, குட்டி கமெண்ட் கொடுங்க, குட்டி லைக் கொடுங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். கத்திரிக்காய் வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு, சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த எண்ணெயோடு கொதிச்சு சூப்பராக வந்து கத்திரிக்காயோடு நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சுங்க.